மக்கள் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கங்கொழுந்து. இந்த சங்கங்கொழுந்துன்னா என்ன, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த சங்கங்கொழுந்து பாருங்க, இதுதாங்க சங்கங்கொழுந்து. இந்த சங்கங்கொழுந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே சளிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி முள்கள் இருக்கும் பாருங்கள், அம்பம்பா இருக்கும். இதுதாங்க சங்கங்கொழுந்து. இது எல்லா இடத்துலையும் கிடைக்காதுங்க. இது நல்லா பாருங்கள், நல்லா மணமாகவும் இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் இருக்கும் சங்கங்கொழுந்துனால், இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் கரைச்சி எடுத்துரும் பாருங்கள். செடிக்குள் இருக்கிறதுனால நல்லா புதாராக இருக்குது பாருங்கள். அதனுடைய இலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கூடவே மொசு மொசுக்கும் இருக்குது பாருங்கள். இந்த மொசு மொசுக்கு இந்த சங்கங்கொழுந்து, தூது வேலை, வாதநாராயணன் இதெல்லாம் நம்ம சேர்த்து இது கசாயி வச்சு குடிக்கலாங்க. இது ஒரு அற்புதமான மூலிகை பாருங்க. சங்கமுள் அப்படிங்கிறது, சங்கங்கொழுந்து அப்படிங்கிறது முள்ளாட தான் இருக்கும். இது சங்கமுள்ளுன்னு சொல்லுவாங்க. நான் காட்டிருப்பாங்க பாருங்கள். இதை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வேலிக்காய் இது ஏதோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அதிசயமாக இருக்கும். இது எல்லா பக்கங்களையும் கண்டிப்பாக கிடைக்காது. இது நானே ரொம்ப தூரம் தேடித்தான் வந்து இதை பறிச்சிருக்கேன், பார்த்துருக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் முள் முள் பாருங்கள், எந்தெந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். தாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா செடி வந்து வேலிக்காலில் அதிகமாக, இது அதிகமாக படர்ந்திருக்கும். எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் இது வந்து கரைச்சி எடுத்துரும். அதுவும் இல்லாத பத்தி முறிவுக்கு இது கண்டிப்பாக இது வந்து பயன்படுத்துகிறாங்க. உங்கள் ஏரியாவில் வந்து இது கிடச்சிச்சின்னா இதெல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடலாம். இதாங்க சங்கமுள். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் முள்ளெல்லாம் அப்படியே அம்பம்பா அம்பம்பா இருக்கும். அது பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள். இது வந்து பொறிக்கிறப்போ பார்த்து பொறிக்கணும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கையில் பட்டுரும் பாருங்கள். முள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளவு எவ்வளோ நீள நீளமாக இருக்குது பாருங்கள் முள். ஆனால் வந்து வளைச்சா வளையும், லேசாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாம் இதாக இருக்குது. அடி முள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த தலைவலியெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். குழந்தைங்கிறது இந்த மாதிரிக்கு நம்ம கிள்ளி எடுத்து நம்ம ரசம் வைக்கணும். இந்த ஒரு வேளை ரசம் குடிச்சிங்கனாவே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க, ஒரு ரெண்டு டு மூணு நாள், வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அப்படி குடித்தாவே போதும். இது வந்து சளி அப்படியே எடுத்துரும். ஒரு வேளை குடித்தாவே சளி எடுத்துரும். சளி, இருமல், நெஞ்சு சளி, எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் எடுத்துருங்க. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வாங்க இதை பறிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி அசுக்காமல் கிள்ளி எடுத்தீங்கனாவே கையில் ஈஸியாக வந்துடும். ஆனால் பார்த்துக்கலன்னா கையில் ஏறிடும். அப்படி கிள்ளி அசுங்காமல் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இதுதான். இந்த வேலையில் மட்டும்தான் இது நிறைய இருக்குது. வேறு எங்கேயும் கிட்ட கிட்டத்தட்ட 10-20 கிலோமீட்டரில் பார்த்துட்டேன், எங்கேயுமே இந்த செடி இல்லைங்க. பொரிச்சாச்சுங்க. தேவையான அளவு நம்ம ரசத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூட தூது வேலை, வாதநாராயணன், முசு முசுக்கை இதெல்லாம் நம்ம சேர்த்து அது இது கூட குத்து முடக்கட்டான்னு சொல்லுவாங்க, முடக்கட்டான் தலை. இந்த முடக்கட்டான் தலையுமே இது கூட போட்டு நம்ம ரசம் வச்சு குடிக்கலாம். அப்படி குடிக்கிறப்போ சளி வந்து அருமையாக குணமாகுதுங்க. நன்றி, வணக்கம்.